கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வர்ற சாதாரணமான ஒரு நிகழ்வு. அந்த சாதாரணமா பார்த்தா சாதாரணமா தான் தெரியும். ஆனா அந்த கனவுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் இருக்கு அப்படிங்கறத காலங்காலமா நம்ம தமிழ் மரபினர் நம்பிட்டு வர ஒரு விஷயம். பொதுவா கனவு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நம்மளோட நினைவுகள் தான். அறிவியல் முறைப்படி நரம்பு தளர்ச்சி இருந்தாலோ அல்லது மனக்குழப்பம் அதிகமா இருந்தாலோ நமக்கு அடிக்கடி கனவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கனவுகளும் அதனுடைய அர்த்தங்களும் என்னென்ன அப்படிங்கறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல நல்ல கனவுகள். பால் வாங்குற மாதிரி கனவு கண்டா நமக்கு வரவு, நல்ல சம்பவம், மன மகிழ்ச்சியான நிகழ்ச்சி இல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். தலையில பூச்சூடுவது மாதிரி கனவு வந்ததுன்னா குடும்பத்துல அமைதி நிம்மதி ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். பழங்கள் சாப்பிடுற மாதிரி கனவு வந்தா ஒரு செயலுடைய வெற்றியை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். கனவுல சாவு விழுந்தது அப்படின்னா சுப நிகழ்ச்சி, அதாவது திருமணம் மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். நம்ம கையில உள்ள பணத்தை யாருக்காவது கொடுத்துட்டாலோ நம்ம கிட்ட இருக்கிற வியாதிகள் நீங்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளோட தலைமுடி நிறைய இருப்பது மாதிரியான கனவு வந்ததுன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குன்னு அர்த்தம். கனவுல பூ வாங்கினாலும் நல்லது, நமக்கு வரவு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நாம உயிரை பறப்பது மாதிரியான கனவு வந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள்ல இருந்து துரிதமான முன்னேற்றம் அடைய போகிறோம் அப்படின்னு அர்த்தம். படிக்கட்டு ஏறினாலோ அல்லது உயரமான பகுதிகளுக்கு ஏறினாலோ நம்ம பிரச்சனைகள்ல இருந்து படிப்படியா முன்னேறி வர்றோம் அப்படின்னு அர்த்தம். கனவுல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் கெட்டி அப்படின்னு அர்த்தம். வீட்டுல விளக்கு எரியற மாதிரி கனவு வந்தா குடும்பம் அப்படிங்கிற விளக்கு நல்லா எரியுதுன்னு அர்த்தம். பேருந்து இல்ல ஏதாவது வாகனத்துல பயணம் செய்யும் போது வழியில இறங்குறது மாதிரி கனவு வந்ததுன்னா நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சுட்டோம் அப்படின்னு அர்த்தம். நல்ல கனவுக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கு. அடுத்தது கெட்ட கனவுகளை பத்தி பாக்கலாம். கனவுல பணம் வாங்குற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா துன்பத்துக்கு உள்ளாக போறோம் அப்படின்னு அர்த்தம். வீட்டுல விறகு அடிக்கிறது மாதிரி இல்ல விறகு சம்பந்தமான கனவுகள் வந்ததுன்னா வீட்டுல இல்ல வெளியில சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம். தண்ணில நீந்துற மாதிரியான கனவு வந்தா வாழ்க்கையில போராட வேண்டி இருக்குன்னு அர்த்தம். பெரிய பள்ளத்துல இல்ல குழியில இருக்கிற மாதிரி தோன்றுச்சு அப்படின்னா எப்படி பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரப்போறோம் அப்படின்னு நினைச்சா சிக்கலான பிரச்சனையில இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். மேட்டு பகுதியில இருந்து பள்ளத்துல விழுந்தா படுதோல்வியை சந்திக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். சாப்பிடுற மாதிரி இல்ல தலை குளிப்புற மாதிரியான கனவு வந்ததுன்னா நம்ம நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அரிசி வீட்டுல கொட்டி கிடந்தா கெட்ட செய்தி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். தேர்வு எழுத போற மாதிரியான கனவுகள் வந்தா பிரச்சனைகள் போராட்டம் வலுக்குதுன்னு அர்த்தம். கனவுல திருமணம் நடந்தா துயர செய்தி துயர சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கனவுல அடுப்பு எரிந்தா வீட்டுல சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம். தலைமுடி கொட்டி வழுக்கை விடுற மாதிரியான கனவு வந்தா நமக்கு மிக பெரும் அவமானம் நஷ்டம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். கனவுல இனிப்பு வேர்க்கடலை மீன் சாப்பிடுற மாதிரியான கனவுகள் வந்தா நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு அர்த்தம். வாகனங்கள்ல ஏறுறது மாதிரியான கனவுகளுக்கு நோயுடைய வழியில பயணம் செய்யறோம்னு அர்த்தம். காட்டுல இருக்கிற மாதிரியான கனவு வந்ததுன்னா பிரச்சனைகளோட மத்தியில வாழறோம்னு அர்த்தம். பேரை இல்ல ஆமை வீட்டுல நுழையிற மாதிரியான கனவுகள் வந்தா தொடர்ச்சியா கொடுமையான பிரச்சனைகளை சந்திக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். கனவுகளுக்கு பின்னாடி 1000 அர்த்தங்கள் நமக்கு. இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? காலையில இருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்கு அது 10 ரூபாய் கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையே அண்ணா, பணம் குடுக்கறாரு. வாங்க 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 இந்த வரேன். வாங்க